அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இவர் கடந்த 2020 ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்தார். தேர்தல் முடிவை மாற்றியமைக்க சதி செய்ததாக இவர் மீது ஜோர்ஜியா உள்ளிட்ட இடங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டது. இதில் ஜோர்ஜியா நீதிமன்றத்திலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2024 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருக்கும் ட்ரம்ப் வழக்கு தொடர்பான விடயங்களால் இடையூறு ஏற்படவிடக்கூடாது என்பதால் சரணடைந்து ஜாமீன் பெற்று வருகின்றார். அந்த நிலையில் 4 தேதி இரவு 7 மணிக்களவில் ஜோர்ஜியா வழக்கு தொடர்பாக அட்லாண்டா சிறையில் சரணடைந்தார். பலத்த பாதுகாப்புடன் சிறையில் சரணடைந்த நிலையில் சிறை அதிகாரிகள் அவரது அடையாளங்களை குறைத்தனர். சுமார் 20 நிமிடங்கள் பரபரப்பாக காணப்பட்டது. அதன்பின் 2,00,000 அமெரிக்க டாலர் பிணையாக செலுத்திய பின் விடுவிக்கப்பட்டார். விடுவிக்கப்பட்டதும் உடனடியாக விமானம் மூலம் நியூஜெர்சி புறப்பட்டார். இந்த வழக்கில் 25 தேதிக்குள் ட்ரம்ப் சரணடைய வாய்ப்புள்ளது என அரசு தரப்பு வழக்கறிஞர் குறிப்பிட்டிருந்தார். அதே வேளையில் நான் சரணடைய போகின்றேன் என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லையில் சீன ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்துவது வாடிக்கையாகிவிட்டது. இதனால் இரு நாடுகளின் ராணுவ உயர் அதிகாரிகள் நடத்தும் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிகிறது. இதற்கிடையே ஜோகனஸ்பர்க் நகரில் பிரிக்ஸ் அமைப்பின் 15 மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள தென்னாப்பிரிக்கா சென்றுள்ளார். மாநாட்டுக்கு இடையே இரு நாட்டு தலைவர்களும் சந்தித்தனர். அப்போது இருவரும் கைகுலுக்கி சிறிது நேரம் தனியாக பேசினர். இந்த நிலையில் வெளியுறவுச் செயலாளர் வினய் மோகன் குவாத்ரா கூறியதாவது, இந்தியாவின் டலாக்கில் படைகளை விலக்கிக் கொள்ளும் நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவது, எல்லை பிரச்சினையில் இருதரப்பிலும் அமைதியை நிலைநாட்டுவதன் முக்கியத்துவம், இந்திய சீன எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதிக்கு சீனா மதிப்பளிக்க வேண்டும் என இருவரும் முடிவு செய்துள்ளனர் என தெரிவித்தார். வடகொரியா கடந்த மே மாதம் ராணுவ உளவு செயற்கைக்கோளை விண்ணிலவியது. ஆனால் அது தோல்வியில் முடிந்தது. செயற்கைக்கோளை சுமந்து சென்ற ராக்கெட் வெடித்து கடலில் விழுந்தது. இந்நிலையில் இன்று 2 முறையாக ராணுவ உளவு செயற்கைக்கோளை வடகொரியா ஏவியது. ஆனால் இதுவும் தோல்வியடைந்தது. இன்று அதிகாலை மலேசியாங் 1 என்ற புதிய வகை ராக்கெட் சோஹே செயற்கைக்கோளை விண்ணிலவியது. ராக்கெட்டின் முதல் மற்றும் இரண்டாம் நிலைகளின் விமானங்கள் இயல்பாக செயல்பட்டன. ஆனால் 3 கட்டத்தில் அவசர வெடிப்பு அமைப்பில் ஏற்பட்ட தவறு காரணமாக ஏவுதல் தோல்வியடைந்தது என்று வடகொரியா தெரிவித்தது. மேலும் இந்த தாக்குதலுக்கான காரணம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்றும் சிக்கலை ஆராய்ந்து அதை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு அக்டோபர் மாதம் மீண்டும் செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படும் என்று தெரிவித்துள்ளார். கிழக்கு லடாக்கின் கல்பான் பள்ளத்தாக்கில் விரைவான பதற்ற தணிப்பை மேற்கொள்ள இந்தியா சீன தலைவர்கள் இணங்கியுள்ளனர். 2020 வன்முறை மோதல் இடம்பெற்ற நாளிலிருந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான கல்பான் பள்ளத்தாக்கில் பதற்றம் தொடர்கின்றது. இந்த நிலையில் நாட்டுக்கு அப்பால் சந்தித்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சீன அரசு தலைவர் ஜி ஜின்பிங்கும் குறித்த பகுதியில் அமைதியை பேண இணக்கம் வெளியிட்டுள்ளனர். அத்துடன் குறித்த பகுதியிலிருந்து படைகளை விரைவாக விலக்குவதற்கு தங்கள் நாடுகளில் உள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வழிநடத்தவும் தலைவர் உடன்பட்டார். வாக்னர் கூலிப்படை தலைவர் ஜெவ்கனி பிரிகோஷின் குடும்பத்தினருக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இரங்கல் தெரிவித்துள்ளார். அதில் பிரிகோஷின் குறித்து குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி புடின் திறமையான தொழிலதிபர். 1990களில் இருந்து அவரை நன்கு அறிவேன் என குறிப்பிட்டிருந்தார். மிகப்பெரிய தவறுகளை செய்துள்ளார். ஆனால் அவர் தேவையான முடிவுகளையும் அடைந்தார். பிரிகோஷின் சிக்கலான விதியை கொண்டவர் என்று புடின் குறிப்பிட்டுள்ளார். மேலும் விபத்து குறித்து புலனாய்வாளர்கள் தெரிவிக்கும் விவரங்களை ரஷ்யா தீவிரமாக ஆராயும். ஆனால் சம்பவம் தொடர்பான பிற விவரங்களுக்கு கூடுதல் நேரம் எடுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதியான இமானுவேல் மெக்ரோன் புலம்பெயர்தலை கடுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். உரிமை கொடுக்கப் போகின்றேன் என்பது குறித்து ஊடகவியலாளர்கள் சந்திப்பு ஒன்றில் விளக்கிய பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் புலம்பெயர்தலை கடுமையாக கட்டுப்படுத்துவது தனது நோக்கம் என்றும் முதலில் சட்டவிரோத புலம்பெயர்தலை கட்டுப்படுத்த இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எப்படி புலம்பெயர்தலை கட்டுப்படுத்தப் போகின்றார் என்பது குறித்து மெக்ரோன் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. ஏற்கனவே அரசு திட்டமிட்டுள்ள புலம்பெயர்தல் மசோதா ஒன்று மக்களிடையே கடும் வெறுப்பை ஏற்படுத்தும் என விமர்சிக்கப்பட்டுள்ளதால் கிடப்பில் போடப்பட்டுள்ள நிலையில் அதை மீண்டும் அறிமுகம் செய்ய பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் திட்டமிட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நைஜரில் ஜனநாயக அரசு இன்னும் 3 அமைப்பதற்கான அந்த நாட்டு ராணுவ கிளர்ச்சியாளர்களின் திட்டத்தை மேற்கு ஆப்பிரிக்க கூட்டமைப்பான எகோவாஸ் நிராகரித்துள்ளது. அப்தல் பட்டா மூசா கூறியதாவது, நைஜரில் நடைபெற்றுள்ள ராணுவ கிளர்ச்சி பிராந்தியத்தின் மற்ற நாடுகளுக்கும் பெறவும் அபாயம் உள்ளது. எனவே 3 படிப்படியாக ஜனநாயக பாதைக்கு திரும்பும் நைஜர் கிளர்ச்சி படையினரின் திட்டம் ஏற்புடையதல்ல என்றார். அவர் மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜர் பிரான்ஸ் காலனி ஆதிக்கத்திலிருந்து கடந்த 1960 விடுதலை பெற்றதிலிருந்து அங்கு ராணுவ ஆட்சியும் ஜனநாயக முறையில் தேடப்பட்ட தலைவர்களின் ஆட்சியும் மாறி மாறி நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் கடந்த 2020 நடைபெற்ற அதிபர் தேர்தலில் முகமது பசூம் வெற்றி பெற்று நாட்டின் 10th அதிபராக
2021 பதவியேற்றார். நைஜரில் அமைதியான முறையில் நடைபெற்ற முதல் ஆட்சி மாற்றம் அது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் முகமது பசூமின் ஆட்சியை ராணுவத்தினர் ஒரு பிரிவினர் கடந்த மாதம் 26ஆம் தேதி கவிழ்த்தனர். சந்திராயன் 3 வெற்றி மனித குலத்திற்கான வெற்றியாக பார்க்கப்படுவது பெருமையாக இருப்பதாக பிரிக்ஸ் மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பேசியுள்ளார். ஆராய்வதற்காக சீனாவின் சந்திராயன் 3 விண்கலம் கடந்த ஜூலை 14ஆம் தேதி விண்வெளிக்கு எவப்பட்டது. இந்நிலையில் சந்திராயன் 3 விண்கலம் இந்திய நேரப்படி மாலை 4:04 வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியது. அத்துடன் தரையிறங்கிய விக்ரம் லேண்டரிலிருந்து பிரக்ஷன் ரோவரையும் நிலவின் மேற்பரப்பில் இந்தியா வெற்றிகரமாக இறக்கியது. இந்நிலையில் இந்தியாவின் சந்திராயன் 3 வெற்றி மனித குலத்திற்கான வெற்றியாக பார்க்கப்படுவது பெருமையாக இருப்பதாக பிரிக்ஸ் மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பேசியுள்ளார். மேலும் வரலாற்று சாதனை படைத்த இந்தியாவுக்கு வாழ்த்து தெரிவித்த உலக அறிவியல் அமைப்புக்கு இந்திய பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா உட்பட 5 நாடுகளை உள்ளடக்கிய பிரிக்ஸ் கூட்டமைப்பின் மாநாடு தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்க்கில் நடைபெற்றது. இதில் கூடுதலாக 6 நாடுகளை உறுப்பினராக இணைப்பது குறித்து முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து, அர்ஜென்டினா, எத்தியோப்பியா மற்றும் சவுதி அரேபியா ஆகிய 6 நாடுகளை அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் உறுப்பினராக இணைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் ISIS குண்டுதாரிகள் இருப்பதாக சமிந்த விஜயசிறி எம்பி நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து தொடர்பில் தீவிரமாக தேடி பார்க்குமாறு, முறைகேடு நடவடிக்கைகள் எடுத்து பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் தெரிவித்து, அகில இலங்கை ஐம்இயத்துல் உலாமா சபை பொலிஸ்மா அதிபர் சிடி விக்ரமரத்னவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. 2023 8/23ஆம் தேதி நாடாளுமன்ற விவாதத்தின் போது சமிந்த விஜயசிறி எம்பி ISIS அமைப்பின் குண்டுதாரிகள் எமது நாட்டில் இருப்பதாகவும், அது தொடர்பில் வஜிர அபேவர்த்தன் எம்பியும் அறிந்து வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவங்களினால் எமது நாட்டில் பாரதூரமான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது என்பதை நாங்கள் அறிவோம். ஒரு குழுவினரின் செயற்பாடுகள் தொடர்பில் இதற்கு முன்னரே எங்களுக்கு கிடைத்த தகவல்களை பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்திருந்த போது, அது தொடர்பில் எவ்வித தீர்மானமும் எடுக்காமை அல்லது தேடி பார்க்காமையின் காரணமாக கிறிஸ்தவ மக்கள் மாத்திரமின்றி ஒட்டுமொத்த மக்களும் பாதிப்படைந்திருந்தனர் என்று அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டு இருந்தது. அகில இலங்கை ஐம்இயத்துல் உலாமா சபையின் பொதுச் செயலாளர் அஸ் செஜிக்கெம் அர்கம் நுராமினால் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நன்றி.